بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد. بل عجبوا الكافرون هذا شيء عجيب. أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد. قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا بل كذبوا بالحق لما جاءهم فهم. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم فرقانه المجيد، أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أحسن الكلام كلام الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. الله بحلم يهرون الله ربناك அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த நடக்கின்ற அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நோட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவால் அருள் பாலிக்கப்பட்ட அவனிடத்தில் மிக சிறந்த நாட்கள் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கின்ற அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்கின்ற நல்லமல்களுக்கு நிறைவான கூலிகளை தருகின்ற மிக முக்கியமான நாட்களில் நானும் நீங்களும் இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகமூட்டலுக்காக பொதுவாக ஒவ்வொரு துல்ஹஜ் மாதம் வருகிற போதும் ஹஜ்ஜிக்காக வேண்டி ஹாஜிகள் தயாராகிற போதும் அல்லது ஹஜ்ஜி பெருநாள் திடலை நோக்கி நாம் நகர்ந்து சென்று அங்கே நடத்தப்படுகிற உரைகளை செவிமடுத்தாலும் எல்லா இடங்களிலேயும் பேசப்படுகிற ஒரு அம்சம்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, தியாகம், அர்ப்பணிப்பு, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடனான அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கங்கள் என்ற பகுதியை அடிக்கடி நாம் கேட்கிற அல்லது வருடத்தில் ஒரு முறையாவது அந்த வரலாறுகளை மீட்டி பார்க்கிற ஒரு வாய்ப்பு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா திருமறையில் சில வரலாற்று சம்பவங்களை அடிக்கடி கொண்டு வருவதற்கும் சில திருமறை வசனங்களை அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப மீட்டி எடுப்பதற்கும் சில மார்க்கத்தினுடைய கடமைகளை சட்டங்களை அல்லாஹு தஆலா அவ்வப்போது ஞாபகமூட்டுவதற்கும் அல்லாஹுடத்தில் மிகப்பெரிய ஒரு ஹிக்மத் இருக்கிறது. என்ன நுட்பம் என்றால், அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லுகிற போது தக்ஷஇர் மின்ஹு மதானியல்லதீன, அல்லாஹு தஆலா தான் இறக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த வசனத்தை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிற போது சில திருமறை வசனங்களை நாங்கள் திரும்ப திரும்ப பல விடுத்தங்கள் நாம் கொண்டு வருவோம். கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்னவென்றால், அதை வாசிக்கக்கூடிய, அதை படிக்கக்கூடிய, அதை உணரக்கூடிய மக்களுடைய மேனிகள் எல்லாம் புல்லரித்து போய்விடும்,
அவர்கள் சில வரலாறுகளை நாம் திரும்ப திரும்ப கேட்கிறோமோ என்பதல்ல. இறை விசுவாசியுடைய உள்ளத்தில் அதனுடைய தாக்கங்கள் சரியான முறையில் செல்லுகிற போது, அல்லது அந்த வரலாறுகளிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை மீட்டி பார்த்து ஒத்துணர்கிற போது, தன்னுடைய செயற்பாடு சார்ந்த சில பகுதிகள் அவருக்கு மத்தியிலே ஏற்படும். அதனூடாக அந்த வசனங்களை அவர்கள் திரும்ப திரும்ப படிக்கிற போது அவருடைய மேனிகள் எல்லாம் புல்லரித்து போகும் என்கிற ஒரு செய்தி அல்லாஹுத்தாலா சொல்கிறான். அதே போல் அல்லாஹுத்தாலா திருமறையில் இன்னும் ஒரு வசனத்தில் சொல்லுகிற போது மூமின்களுக்கு அல்லாஹுத்தாலா உபதேசமாக சொல்லுகிறான். என்ன உபதேசம் என்றால், ஞாபகமூட்டுங்கள். அந்த ஞாபகமூட்டல் இறை விசுவாசிகளுக்கு பயனளிக்கும் என்ற அடிப்படையில் அல்லாஹுத்தாலா பேசுகிறான். பெரும்பாலும் அடிக்கடி எங்களுக்கு மத்தியில் ரீஃப்ரெஷ் ஆகுவது என்பது ஒரு இறை விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையை திருப்பி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்கிற ஒரு அடிப்படையை நாம் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா திருமறை குர்ஆனில் பேசுகிற நபிமார்களில் அல்லாஹுத்தாலா மிகவும் சிறப்பித்து பேசுகிற, அல்லாஹுத்தாலா மிக முக்கியமான உத்தரவாதத்தை கொடுத்து பேசுகிற, அல்லது ஒரு ஏகத்துவம் என்று சொல்லுகிற பகுதியை ஒரு மனிதனோட அல்லாஹுத்தாலா ஒப்புவித்து பேசுகிறான் என்றால், அதே நேரம் மில்லத்து இப்ராஹிம் என்ற அல்லாஹுத்தாலா ஒரு இடத்தில் பயன்படுத்துகிறான். தன்னுடைய மார்க்கம் தீனுல் இஸ்லாம், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் என்ற அல்லாஹுத்தாலா திருமறை குர்ஆனில் இஸ்லாம் என்கிற மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானது என்று அல்லாஹுத்தாலா பயன்படுத்துகிறான். அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த ரப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை குறிப்பிட்டு இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று அல்லாஹுத்தாலா சிறப்பிக்கிறான். இப்படியெல்லாம் திருமறை குர்ஆனில் நாம் நிறைய சிறப்புகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையோடு தொடர்பாகி பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கையில் நான் நீங்களும் புரிய வேண்டிய சுருக்கமான அம்சம் என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் நிறைந்த தவக்குலை நாம் பார்க்கலாம். அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுதல், அந்த ரப்பிடமிருந்து தனக்கு கூலி வரும் என்று எதிர்பார்த்திருத்தல், அந்த ரப்பிடமிருந்து தனக்கு நிறைய விமோசனங்கள் கிடைக்கும் என்கிற அதீத நம்பிக்கை, அந்த ரப்பு தன்னை பாதுகாப்பான் என்கிற பகுதி அல்லாஹ்வின் மீது மாத்திரம் உறுதியான நம்பிக்கை வைத்திருத்தல் போன்ற தவக்குல் சார்ந்த பகுதியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் நிறைய பார்க்கலாம். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் நாம் இன்னும் ஒரு பகுதியை பார்ப்பதாக இருந்தால் நிறைவான தேடலை பார்க்கலாம். அல்லாஹுத்தாலா இல்மு சம்பந்தமாக பேசுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் சம்பந்தமாக பார்க்கிற போதெல்லாம் தேடல் என்று சொல்கிற பகுதிக்கு மிக முக்கியமான இடம் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. ஒருவர் சத்தியத்தை தேடி அலைதல் என்பது, சத்தியத்துக்காக தன்னை அர்ப்பணித்தல் என்பது மிக முக்கியமான இடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். அதே போல தடைகள் என்று வருகிற போது அந்த தடைகள், தனக்கு ஏற்படுகின்ற தடை கற்கள் ஒவ்வொன்றையும் தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ்வின் புறத்தை நோக்கி நகர்ந்து என்கிற அந்த அதீதமான நம்பிக்கைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நிறைந்த உதாரணங்களை பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் பொறுமை என்று சொல்லப்படுகிற பகுதிக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நிறைய உதாரணங்கள், அவருடைய சிறுவராய முதற்கொண்டு காபா கட்டுவிக்கப்படுகிற காலம் முதற்கொண்டு தன் மகனுடைய வாழ்க்கை வரலாறை பரீட்சித்து பார்க்கிற காலம் வரைக்கும் தன்னுடைய மரணத்தை அடைகிற சந்தர்ப்பம் வரைக்கும் அவருக்கு மத்தியில் இருந்த அந்த சிறப்பான பொறுமை என்று சொல்கிற பகுதியை பார்க்கலாம். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக எடுக்க வேண்டிய பகுதி என்னவென்றால் சத்தியம் என்று வந்துவிட்டால், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தல் என்று வந்துவிட்டால், அந்த ரப்புக்கு எதிரான போராட்டத்தில் யார் வந்தாலும், அவர்கள் உடன்பிறப்புகளாக இருந்தாலும், தன்னை பெற்றெடுத்த தந்தையாக இருந்தாலும், சத்தியம் என்று வருகிற போது அதை ஒருபுறமாக அந்த சத்தியத்துக்கு எதிராக யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களை ஒதுக்கி தன்னுடைய கொள்கையில் உறுதியாக பயணித்த வரலாறை பார்க்கலாம். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சுருக்கத்தை நாம் எடுக்கிற போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைப்பாடு என்று யோசிக்கிறோமோ, ஒரு மனிதன் ஒரு சமூகத்தில் ஒரு சிறப்பான இடத்தை அடைவதற்கு என்னென்ன பங்குகள் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ, எல்லா விதமான பங்குக்கும் மிக முக்கியமான உதாரண புருஷராக அல்லாஹுத்தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹுத்தாலா திருமறையில் சிறப்பித்து சிலாகித்து சொல்கிற ஒரு முக்கியமான அம்சம் தான் உஸ்வத்துல் ஹசனா என்று அல்லாஹுத்தாலா அடையாளப்படுத்துகிறான். அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அழகிய முன்மாதிரி இருக்கிறது, இரண்டு பேரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யார் அந்த இரண்டு பேர் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் இந்த இரண்டு பேரிடத்திலும் முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சிறப்பித்த ஒரு முக்கியமான பகுதியை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தில் இருக்கிறேன் என்று சிறப்பித்து சொன்ன செய்தியை பார்க்கலாம். அதே நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பை குறித்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடிய செய்தியை பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் நாம் அத்தஹியாத்தில் கேட்கிற துவா அந்த மன்றாட்டம், யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் எப்படி நீ அருள்பாலித்தாயோ அதே போல எனக்கும் நீ அருள்பாலிக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிற முக்கியமான பிரார்த்தனையை பார்க்கலாம். அந்த அளவுக்கு சிறப்பிக்கப்படுகிற நிறைய பகுதிகளை நாம் பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சிறப்பித்து சொல்கிற முதலாவது பகுதி என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா சிறப்பிக்கிற மிக முக்கியமான பகுதி என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா ஒரு ஹனீஃபாக, ஷிர்க்கிலிருந்து தூரமானவராக, ஷிர்க்குக்கு எதிரான ஒரு போராட்டக்காரராக அல்லாஹு தஆலா திருமறையில் அடையாளப்படுத்துகிறான். சூரத்து நஹல் என்கிற அத்தியாயத்தினுடைய 120வது வசனம் தொடக்கும் 123வது வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்கிற இன்ன இப்ராஹிமக்கான உம்மத்தம் காணித்தா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உம்மத்தாக நிலையான உறுதியான ஒரு உம்மத் என்ற ஒரு தனிநபரை அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்தி காண்பிக்கிறான். ஏன் தெரியுமா? அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத ஒரு ஹனீஃபாக இந்த பூமியில் வாழ்ந்தார் என்று அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்தி காட்டுகிறான். அன்புக்கு இஸ்லாமியர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹு தஆலா ஏன் உம்மத்தி என்று பயன்படுத்துகிறார் என்று அவருடைய வாழ்க்கையை நாம் நிறைய படித்திருக்கிறோம். எங்கள் எல்லோருக்கும் அந்த வாழ்க்கையிலே நிறைய படிப்பினைகள் தெரியும். ஒரு தனி மனிதனாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை புகழ்வதற்கு தான் எடுத்துக்கொண்ட பிரயத்தனங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்தி அடைய வேண்டும் என்ற அவருடைய பயணம், மிகப்பெரிய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஒரு சமூகமே திரண்டு அவருக்கு எதிராக குளிபறிக்கிற நேரத்தில் கூட அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலாவின் மீதான அதீத நம்பிக்கை என்கிற ஒரு பகுதியை நாம் நிறைய வரலாற்றில் பார்க்கலாம். ஆக ஒரு தனி மனிதனாக இருந்து கொண்டு இந்த சத்தியம் வளர வேண்டும் என்பதற்கு விடாமுயற்சியோடு பயணித்து ஒரு வாழ்க்கையை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, எந்த சந்தர்ப்பத்திலும் தொய்வடையாமல், எந்த சந்தர்ப்பத்திலும் தேய்ந்து போகாமல், எந்த ஒரு நேரத்திலேயும் தான் ஃபெடப்பாகிக் கொள்ளாமல், இந்த மக்கள் எல்லாம் என்ன ஏற்றுக்கொள்ளவில்லை என்று விரக்தி மனப்பான்மைக்கு செல்லாமல், எல்லா நேரங்களிலேயும் அந்த ரப்பை முன்னிலைப்படுத்தி பயணித்த ஒரு வரலாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் நாடு நீங்களும் பெற வேண்டிய முக்கியமான பகுதி. எங்கள் வாழ்க்கையில் நிறைய இல்லாமல் போயிருக்கும். சில நேரங்களில் இந்த கொள்கையை, குர்ஆனையும் சுன்னாவையும் நேசிக்க வேண்டும் என்கிற அலாதியான ஆர்வத்தோடு, அதன் மீதான ஒரு ஈமானிய உணர்வோடு பயணிக்கக்கூடிய எங்கள் உறவுகள் சில குறிப்பிட்ட காலம் போராடி பார்ப்பார்கள், குறிப்பிட்ட காலம் போராடி பார்ப்பார்கள். அந்த போராட்டம் சில நேரம் தனக்கு எதிராக வருகிற போது, அல்லது அந்த போராட்டம் போராடி கொண்டிருக்கிற போது, குடும்பங்கள் உறவுகள் அவரை விட்டு அந்நியமாகிற ஒரு காட்சியை காணுகிற போது, சில நேரம் தன்னிடம் ஆரம்பத்திலிருந்த அந்த வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைந்து அவர்கள் கொஞ்சம் நலிவடைகின்ற ஒரு காட்சியை தொடராக நாம் பார்க்கலாம். அது யாருடைய வாழ்க்கையில் கிடையாது தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவுடைய வாழ்க்கையில் கிடையாது. எவ்வளவு பெரிய சக்தியோடு வல்லமையோடு இருந்தாலும் அவருக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய சக்தி என்பதுதான் நிலையானது, உறுதியானது என்பதை அடித்து சொல்லுகிற ஒரு மனோபக்குவம் அவருக்கு முன்னால் வந்ததை பார்க்கலாம். ஒரு தாவாவுக்குரிய அழகான ஹிக்மத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். சில நேரங்களில் அறிவுபூர்வமாக இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கு முன்னால் அறிவார்ந்த செயற்பாடுகளூடாக இந்த மார்க்கத்தை நிலைநாட்டிய ஒரு பகுதியை பார்க்கலாம். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நாம் பெறுகின்ற படிப்பினை என்பது கொஞ்சம் கிடையாது, நிறைவான அதிகமான அடுக்கடுக்காக நாம் சொல்லுகின்ற நிறைய படிப்பினைகளை நான் நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். அன்புக்கும் பெருமைப்புக்கும் உரிய இஸ்லாமிய சௌஹரி அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வதஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தியாகத்துக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அர்ப்பணிப்புக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுமைக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை வைத்த அந்த அன்புக்கு அல்லாஹ்வின் புறத்தில் அவருக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய அவார்டு என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா திருமறையில் சூரத்து நிசாவினுடைய 125வது வசனத்தில் அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான அவார்டு கொடுக்கின்றான். என்ன அவார்டு தெரியுமா? வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை தன்னுடைய நண்பனாக அல்லாஹு தஆலா ஆக்கிக் கொள்கிறான். ஹலீல் என்கிற வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஞாபகம் ஊட்டுகிறார்கள். என்ன ஞாபகம் ஊட்டுகிறார்கள் தெரியுமா? நபித்தோலுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லுகிற போது, இன்னி அப்ரோ இலல்லாஹி அன் யகூன லி மின்கும் ஹலீல், நானும்
ஹலீல் என்கிற அந்த வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கொடுத்து நான் உற்ற நண்பனாக ஆக்கலாம் என்று எண்ணியிருந்தேன், அதிலிருந்து நான் தூரமாக்கப்படுகிறேன். என் தெரியுமா, அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்களை எப்படி அல்லாஹு தஆலா ஹலீலாக தேர்ந்தெடுத்தானோ அதே போல என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இல்லை என்றால் இந்த பூமியில் நான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய ஹலீலாக நான் தேர்ந்தெடுத்திருப்பேன் என்கிற அந்த ஹலீல் என்று சொல்கிற வார்த்தைக்குரிய முக்கியத்துவத்தை முன்னிலைப்படுத்துகிறார்கள். ஆயிரம் நண்பர்கள் இருக்கலாம், ஆயிரம் உறவாளர்கள் இருக்கலாம், அல்லாஹு தஆலா தன்னிடத்தில் ஒரு உயர்ந்த ஒரு வார்த்தை பிரயோகமாக இந்த ஹலீல் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்படியெல்லாம் பயன்படுத்தி அந்த ரப்பு ஹலீல் என்று அல்லாஹு தஆலா சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் சத்தியம் என்று வருகிற போது தன் அல்லாஹ்வுக்கும் தனக்கும் இடையிலான அந்த நெருக்கம், எங்கள் வாசியில் சொல்வதாக இருந்தால் அந்த வாஸ்தாவை பயன்படுத்தி கொண்டு தன் தந்தையை சொர்க்கத்துக்கு அழைத்து போயிருக்கலாம். இதை அல்லாஹு தஆலாவே என்னுடைய நண்பர் என்று அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்ட அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் என்னுடைய நண்பர் தான், தந்தைக்கு ஏதாவது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம், என் தந்தை எப்படியா சொர்க்கத்துக்கு கூட்டி போகலாம், என் தந்தையுடைய பாவங்களை மன்னிக்க சொல்லி நான் மன்றாடலாம், என் தந்தையுடைய பிழைகளை அல்லாஹு தஆலா பொறுத்து கொள்வான், ஏனென்றால் நான் அவருடைய நண்பனாக இருக்கிறேன் என்கிற வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கேயும் பயன்படுத்தியது கிடையாது. தன் தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முயற்சிக்கிறார்கள். தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதி என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இரக்கமான ஒரு அல்லாஹு தஆலா பேசுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சாதாரண ஒரு மனிதர் அல்ல, அவர் கடினமான உள்ளம் கொண்டவர் அல்ல, அவருக்கு மத்தியில் இரக்கம் என்பது இருந்தது. சில நேரங்களில் ஏகத்துவத்தை அல்லது குர்ஆனையும் சுன்னாவையும் சமுதாயத்துக்கு முன்னால் சொல்லுகிற போது சில எதிர்ப்புகள் எப்படி வரும், எக்ஸ்ட்ரீமிசம், கொஞ்சம் வேகம் அல்லது கொஞ்சம் தீவிரத்தன்மை அல்லது பொறுமை இல்லாதவர்கள் அல்லது ஒரு அடந்தேறக்கூடியவர்கள் அல்லது சில நேரங்களில் ஒரு பின்விளைவுகளை பற்றி சிந்திக்கார்கள் என்று சத்தியத்தோடு இடைபெறுகிற நிலைப்பாட்டை பார்க்கலாம். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு திருவிழா, அந்த திருவிழாவிலேயே சத்தியத்தை சொல்வதற்கு முயற்சிக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர் ஆட்சியாளருக்கு முன்னால் போய் சத்தியத்தை பற்றி பேசுகிறார்கள். தனக்கு முன்னால் ஒரு சமூகமே திரண்டிருக்கிறது, திரண்டிருக்கக்கூடிய சமூகத்துக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பற்றி பேசுகிறார்கள். அந்த சமூகத்துக்கு முன்னால் நெருப்பு குண்டம் கண்ணுக்கு முன்னால் காட்டப்படுகிற நேரத்தில் கூட இந்த இடம் இந்த சமூகம் இருக்கக்கூடிய வழியட்டை விட திருப்தியான இடம் என்பதற்கு துணிகிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த தவக்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் தான் என்ன, யானார் கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்களுக்கு குளிர்ச்சியாகவும் சாந்தமாகவும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு பொருத்தமான அந்த சூட்டை கொடுக்கும்படி அல்லாஹு தஆலா கட்டளை போடுகிறான். அன்புக்கு இஸ்லாமியர்களை யோசித்து பாருங்கள், இந்த செயற்பாட்டை இன்று எங்கள் பிள்ளைகள் இறங்கினால் நாம் தட்டி அப்படியே குனிய வைக்கின்ற அல்லது அந்த வேகத்தை அப்படியே குறைக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கலாம். மார்க்கம் சத்தியம் என்று வருகிற போது அல்லாஹு தஆலா அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து கற்றுக்கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறான். உஸ்வத்துன் ஹசனா, அவரிடத்தில் அழகிய சத்தியத்தை தேடல் என்கிற அல்லது பிரச்சாரம் செய்தல் என்று சொல்கிற ஒரு அழகான ஒரு பகுதி இருக்கிறது. சில நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாவாவை இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில் சில நேரம் வேகம் என்று விமர்சிக்கக்கூடிய ஒரு சமூகம், ஒரு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹிக்மத் இல்லை என்று சொல்லுவார்களோ என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு எல்லாம் தலைகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா, சத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் எங்களுக்கு மத்தியில் இல்லாமல் போயிருக்கிறது. அல்லாஹ்வுடைய திரு சொன்னார்களே, ஒரு சமூகத்துக்கு மத்தியில் பெரும்பெரும் பார்க்கிற போது சூரத்தோடு இருப்பார்கள், பார்க்கிற போது மிக அழகான காட்சிகளோடு இருப்பார்கள், அவர்களை நோக்கி எல்லாம் பதவிகளும் பட்டங்களும் போகும், அவர்களுடைய ஈமான் இந்த அளவுக்கு தெரியுமா இருக்கும், தொண்ட குழிக்கு கீழால் ஈமானுடைய எந்த பகுதியும் இறங்காது. சமூகத்துக்கு முன்னால் பார்க்கிறவர்கள் நன்றாகத்தான் இருப்பார்கள், வெள்ளையும் சொல்லையுமாக இருப்பார்கள். இவரை போல ஒரு பக்குவமான அல்லது பேணுதலான பயபக்தியான ஆள் யாரும் கிடையாது என்று நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு பேணுதல் வெளிப்படும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, ஈமான் தொண்டைக்கு கீழே இறங்காது, அந்த அளவுக்கு தான் இருக்கும் என்று. சில நேரம் எங்களுடைய சமூக ஓட்டத்தோடு நாம் பார்க்கிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பிரச்சார முறைக்கும் எங்களுக்கு மத்தியில் நிறைய இடைவெளி இருப்பதை நாம் பார்க்கலாம். அன்புக்கு இஸ்லாமியர்களே, ஆனால் தான் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் எப்படி தாவாவில் அவ்வளவு ஒரு சத்தியத்தை கொண்டு போக வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார்களோ அந்த உறுதிக்கு அல்லாஹு தஆலா அடுத்தபடியாக சொல்கிற பகுதிதான் அவரிடம் இருந்த அழகான இரக்கத்தை பற்றி அல்லாஹு தஆலா பேசினான். என்ன இரக்கம், இன்ன இப்ராஹிம லவ்வாஹுன் ஹலீம்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அல்லாஹு தஆலா தந்தையுடைய விவகாரத்தோடு தொடர்புபடுத்தி சொல்கிற போது அவர் தன் தந்தைக்கு பிரார்த்திப்பதாக சொன்னார். எப்போது நாம் அதை பிழை என்று சொன்னோமோ, எப்போது நாம் பிழை என்று உணர்த்தினோமோ அதில் அவர் மீண்டு கொள்கிறார். இருந்தாலும் அவர் ஏன் பிரார்த்திப்பேர் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார் தெரியுமா? அவர் இரக்கம் உள்ளவர், பொறுமையுள்ளவர். அவருக்கு மத்தியில் அவ்வளவு தூரம் இரக்கம் இருக்கிறேன் பகுதி அல்லாஹு தஆலா பேசுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அது மட்டுமல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா சிறப்பிக்கக்கூடிய பகுதிகளில் இன்னொரு முக்கியமான பகுதி தான் அல்லாஹ்விடத்திலே ஒரு சில சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. மனிதர்களில் அல்லாஹு தஆலா ஒரு சாராரை தன்னளவில் சிறப்பித்து காட்டுகிறான். காலங்களை, நேரங்களை, சந்தர்ப்பங்களை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு இடங்களில் சிறப்பிக்கிறான். எப்படி? இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப பத்து நாள் உலகம் படைக்கப்பட்ட நாட்களில் சிறப்புக்குரிய நாளாக அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்தினானோ, அதே போல அல்லாஹு தஆலா ரசூல்மார்களுக்கு மத்தியிலேயும் அல்லாஹு தஆலா சிறப்பு அம்சங்களை சொல்கிறான். தில்க ருசுலு ஃபதல்னா பஅலஹும் அலா பஅல். அல்லாஹு தஆலா ரசூல்மார்களை பத்தி பேசுகிற போது, இறைத்தூர்களை பத்தி பேசுகிற போது ஒருவரை விட ஒருவரை நாம் சிறப்பித்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போல ரசூல்மார்களை பத்தி அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது அவர்களுக்கு மத்தியில் ஃபஸ்பிர் கமா சபர உலில் அஸ்மி மினர் ருசுல், அல்லாஹு தஆலா பொறுமை என்று சொல்லுகிற பகுதியில் கூட அல்லாஹு தஆலா விடத்தில் கண்ணியமான ரசூல்மார்கள், அல்லாஹு தஆலா தன்னிடத்தில் சிறப்பாக்கி காட்டிய நபிமார்கள், அந்த நபிமார்கள் பொறுமையோடு தொடர்புபடுத்தி அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பகுதியை பார்க்கலாம். அன்புக்கும் பெருமைப்புக்கும் இஸ்லாமியர்களே, சில நேரம் எங்களுக்கு மத்தியில் இந்த பொறுமை என்று சொல்கிற வார்த்தை பிரயோகம் இருக்கிறது. எங்கேயா சண்டைக்கு பயன்படுத்துகிற சொல்லா இருக்குமோ நாம் யோசிப்பது அதிகம். எங்கேயா சண்டை வந்தால் தான் பொறுமையாக இருக்கணும், அல்ல பிரச்சனை வந்தால் தான் பொறுமையாக இருக்கணும், அல்ல ஏதாவது வாக்குவாதம் வந்தால் தான் பொறுமையாக இருக்கணும், அல்ல ஒருவனுடைய ஈமானுடைய அடிப்படையே பொறுமையில் தான் வந்து நிற்கிறது. யோசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லுகிற வசனங்களை புரட்டி பாருங்கள். ஒருவன் இபாதத்தின் பக்கம் செல்ல வேண்டுமாக இருந்தால் கூட பொறுமையை பற்றி அல்லாஹு தஆலா முன்னிலைப்படுத்துகிறான். ஊர் முழுக்க பிரச்சனையோடு வந்து தக்பீரை கட்டினால் அவனுக்கு மத்தியில் ரூஹானியத்து வராது. தக்பீர் கட்ட முந்தி அவன் முதலாவது என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு தான் நெருக்கமானது என்கிற அந்த தொடர்பை ஏற்படுத்துவதற்கு வெளியுள்ள எல்லா தொடர்பையும் விட்டு உள்ள வந்துடும். அல்லது இபாதத்தை சார்ந்த பகுதி என்று வருகிற போது அவன் முன்னிலைப்படுத்துகிற முதலாவது பகுதி பொறுமைதான். ஒருவன் இஸ்லாத்தின் பக்கம் வேறு ஒரு கொள்கையிலிருந்து அல்லது வேறொரு மதத்திலிருந்து இஸ்லாத்தின் பக்கம் வருகிறான் என்றால் அவன் வருவதற்கு பிரதானமான அம்சம் என்ன தெரியுமா, அவன் எதிர்நோக்குகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் பொறுத்து கொண்டுதான் இஸ்லாத்துக்குள்ள அவன் நுழைகின்றான். சாதாரண ஒரு வேலை கிடையாது, சாதாரணமான ஒரு செயற்பாடு கிடையாது. அவன் சார்ந்த சமூகத்துடைய சடங்கு, சம்பிரதாயம், சூழல், அவனுக்கு மத்தியில் இதுவரை பழக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிச்சயமான செயற்பாடுகள், இதுவரைக்கும் தனக்கு மத்தியில் உள்ள நெறிமுறைகள் எல்லாவற்றையும் தூக்கி அறிந்து விட்டு ஒரு இஸ்லாத்தின் பக்கம் நுழைவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வாழ்க்கையில் இப்படியான பகுதியை நிறைய பார்க்கலாம். அதாவது பொறுமை என்று சொல்லப்படுகிற சத்தியம் சார்ந்த பொறுமைக்கு நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அது மட்டுமல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா கரண்டி பண்ணுகிறான், உத்தரவாதப்படுத்துகிறான். என்ன உத்தரவாதம் தெரியுமா? பைதபுத்தலா இப்ராஹிம் ரப்பஹு பிகலிமாத்தின் ஃஅத்தம்மஹுன்ன. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்னென்ன சோதனைகளை கொடுத்தானோ எல்லா எக்ஸாம்லையும் பாஸ். அல்லாஹு தஆலா தான் கொடுத்த அத்தனை பரீட்சையிலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாஸ் பண்ணி விட்டார்கள் என்கிற ஒரு உத்தரவாதம் எனக்கும் உங்களுக்கு கிடையாது. சொல்ல முடியுமா அன்புக்கு இஸ்லாமியர்களே, எனக்கு அல்லாஹு தஆலா தந்த சோதனைகளில் நான் குறைந்தது 80 எடுப்பேன் என்று சொல்லுகிற யாராவது, அல்லது நான் அல்லாஹு தஆலா தந்த எனக்கு தந்திருக்கக்கூடிய சோதனைகளில் 50 எடுத்து நான் பாஸ் மார்க்ஸ் சொல்ல முடியுமா? அல்லாஹு தஆலா ஃஅத்தம்மஹுன்ன, அவருக்கு கொடுத்த அத்தனை சோதனைகளையும் அவர் என்னிடத்தில் சித்தி அடைந்து விட்டார். அதற்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிற மிகப்பெரிய கண்ணியத்தை பார்க்கலாம். நானும் நீங்களும் சாதாரணமாக பேசிவிட முடியாது. அல்லாஹு தஆலா பொறுமைக்கு கொடுத்த மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? தன் மனைவியையும் பிள்ளையையும் ஒரு இடத்தில் விட்டு விட்டு போகிறார். இன்றைக்கு சாதாரணமாக பஜாருக்கு உடுப்பெடுக்க போனாலே பின்னாலே முன்னாலேயும் சுத்துகிறார்கள் கூட்டி போகிற பாதுகாவலர் இல்லையா? ஏன் சில நேரங்களில் அசம்பாவிதங்கள், அல்லது சில நேரங்களில் எங்கள் பிள்ளைகள் தவறு விடுவார்கள் பயமும் அச்சமும், அல்லது சில நேரங்களில் ஆபாச பார்வைகளிலிருந்து எங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அல்லது சில நேரங்களில்
கயவர்களிடம் இருந்து எங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நாம் போகின்ற வீதியில் இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்களிலிருந்து எங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இறக்கும் உள்ளவர் என்று கிரண்டி விண்ண இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலம் குழந்தை வேண்டும் என்கிற பாக்கியத்தை எதிர்பார்த்திருந்த ஒரு மனிதர். ஆனால் தான் அல்லாஹ்விடத்தில் சொல்கிற அழகான ஒரு பிரார்த்தனையை பார்க்கலாம். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து கொடுக்கிற போது அல்லாஹ்வுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அழகான வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹில்லதி, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்லாஹ்வை புகழுகிறார்கள். சாதாரண வார்த்தை அல்ல. வஹபலி அலல் கிபர் இஸ்மாயில் வ இஸ்ஹாக், நான் வயோதிபத்தை அடைந்த பிறகு, நான் கிளப்பருவத்தை அடைந்த பிறகு அல்லாஹு தஆலா எனக்கு இஸ்மாயில் இஸ்ஹாக் என்று சொல்லுகிற குழந்தை அல்லாஹு தஆலா அன்பளிப்பாக தந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான் தெரியுமா? இன்ன ரப்பி லஸமீஉ துஆ, என் ரப்பு இருக்கிறானே, என் அழைப்பை செவிமடுத்து விட்டான். இந்த ரப்பு நான் கேட்ட அந்த பிரார்த்தனை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டது விளைவு நான் வயதாளியாக போன பிறகு அல்லாஹு தஆலா எனக்கு இரண்டு குழந்தைகளை அன்பளிப்பாக்கி விட்டான், நசீபாக்கி விட்டான் என்கிற அழகான ஒரு செய்தியை சொல்லி அல்லாஹுக்கு நன்றி செலுத்திய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த சோதனை என்ன? பிள்ளையையும் மனைவியையும் விட்டுட்டு போகணும். கௌபாவை நோக்கி நான்கு முறை வருகிறார்கள், மக்காவை நோக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹதீஸ்களில், ஆதாரபூர்வமான செய்திகளில் நான்கு முறை வருகிறார்கள். முதல் முறை குடும்பத்தை விட்டு போட்டு போகிறார்கள். யோசித்து பாருங்கள், கற்பனைக்கு கூட எட்ட முடியாத சம்பவம். இன்றைக்கு கூட இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய அரபு நாட்டுக்கு இன்றைக்கு பயணம் போனால் கூட வளர்ச்சி அந்த கற்களும் மலைகளும் செதுக்கப்பட்டிருக்கிறது, அழகாக நடந்து போவதற்கு பதனிடப்பட்டிருக்கிறது, வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு கால் நல்ல முறையில் வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சை ஓடுகிற சஃபா மருவாவுக்கு இடையில் டைல்ஸ் பிடிக்கப்பட்டிருக்கிறது, ஞாபகார்த்தத்துக்கு ஒரு சின்ன இடம் பாக்கியாக விடப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, சைக்கு போகிற மக்கள் கூட கரடு முரடாக இருக்கிறது என்று கூட பலர் அந்த கல்லுக்கு மேலால் ஏறுவது கிடையாது, தங்களுக்கு பதப்படுத்தப்பட்ட இடத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய நாகரிகத்தின் உச்சியில் அரபு நாடுகள் இருக்கக்கூடிய இன்றைய காலத்தில் கூட அந்த மலைகளுக்கு இடையில் ஏறி இறங்குவதற்கு யோசிக்கிற சமூகம் நாங்கள். ஒவ்வொரு மலைக்கிடையிலையும் குடிப்பதற்கு நீர் வசதி இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் இடையிலையும் ஓய்வெடுப்பதற்கு இடம் இருக்கிறது. அப்படிப்பட்ட வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது, அன்றைக்கு ஒன்றும் கிடையாது. அன்றைக்கு அந்த கௌபாவுடைய எல்லைக்குள் வர வேண்டுமாக இருந்தால் வளைத்திருக்கக்கூடிய நான்கு மலைகளையும் கடந்து வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வருகின்ற ஒரு இடத்திலே விட்டு விட்டுத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகிறார்கள். யோசித்து பாருங்கள், கற்பனைக்கு எனக்கும் உங்களுக்கும் எட்ட முடியாத ஒரு சம்பவம். அந்த நேரத்தில் தான் மனைவியுடைய தவக்குலை பத்தி, அல்லாஹ்வின் இருக்கக்கூடிய அதீத நம்பிக்கையை பத்தி அல்லாஹு தஆலா பறைசாற்றிய ஒரு நேரம். அல்லாஹ்வுடைய வகியாக இருந்தால் அவன் எங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பான்ங்கிற வார்த்தை சிம்பிள் வார்த்தை கிடையாது. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இன்றைக்கு எங்களுடைய ஈமானோடு உரசி பார்த்தால் இந்த வார்த்தை எப்பயாவது வருமா என்று யோசிப்போம். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய சமூகம் எல்லாம் ஸ்ட்ரெஸ், சமூகம் எல்லாம் இன்றைக்கு நெருக்கீடு. என்ன நெருக்கீடு? உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு டிமாண்டுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் இடையிலான ஒரு சின்ன ஒரு கேப் இன்றைக்கு எல்லோருக்குமே பிரச்சனை. ஒரு புடவ கடைக்கு போனால் கூட பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை சின்ன பிள்ளைக்கு எடுத்திருக்கக்கூடிய உடுப்பும் மாதிரி எந்த பிள்ளைக்கு இருக்கக்கூடாது யோசிக்கிறோம். ஒவ்வொரு புடவ கடையிலும் ஒவ்வொரு தாய்மார்கள் அல்லது ஒவ்வொரு உறவினர்கள் எந்த பிள்ளைக்கு மட்டும்தான் ஒரு உடுப்பு இருக்கணும் என்று யோசிக்கிறோம். அதில் அன்புக்கு இஸ்லாமிச்சவர்களே, லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி கடை திறந்திருக்கிறார்கள், உடுப்பில்லை என்று திரும்பி வருகிற ஏராளமானதை பார்க்கிறோமா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த சமூகத்துடைய குறிப்பாக அல்லாஹு தஆலா அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்று சொல்கிற ஒரு நேரம் எப்படிப்பட்ட நெருக்கடி? யோசித்து பாருங்கள், உண்பதற்கு உணவு கிடையாது, குடிப்பதற்கு தண்ணி கிடையாது, மாற்றுவதற்கு உடுப்பு கிடையாது, பயணிப்பதற்கு வாகனம் கிடையாது, கூவி அழைப்பதற்கு மக்கள் கிடையாது, பேச்சுத்துறைக்கு ஆள் கிடையாது, சின்ன பிள்ளை. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு சோதனை விட்டு விட்டு போனார்களா இல்லையா? அன்புக்கு இஸ்லாமியர்களே, இது முதலாவது முறை. அவ்வளவு பெரிய நெருக்கடியில் அவ்வளவு பெரிய இடத்தில் விட்டு விட்டு போயிட்டு அடுத்த முறை வருகிறார். இரண்டாவது பயணம் இருக்கு தெரியுமா? பிள்ளையை அறுக்கணும் என்று அனுமதி கேட்டு வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வாழ்க்கையில் ஒரு சிறப்பம்சம் பிடிக்கலாம் என்ன தெரியுமா? அவர் தன் தந்தையை அழைக்கிற போதும் யாபத்தி பாசத்தோடு அழைத்தார்கள். தந்தை தவறில் இருக்கிற போது, தந்தை சிறுக்கில் இருக்கிற போது யாபத்தி என்னருமே தந்தை என்று அழைத்து பிரச்சாரம் செய்தார்கள்.
இன்றைக்கு எங்களுக்கு மூக்கு நுனியில கோபம் இல்லையா அன்புக்கு இஸ்லாமிச்சவர்களே. குடும்பத்தில் யாராவது பிழை செய்தால் பிழையை சுட்டி காட்டுகிற போது அவங்க எதிர்த்து சொன்னால் அடுத்தது எங்களுக்கு மத்தியில் ஆவேசமான ஆக்ரோஷமான வார்த்தை பிரயோகம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து தாவு ஆடுகுமரன் தெரியுமா, யாபத்தி என்னருமை தந்தையே என்று அழைக்கிற போது பாப்பா திருப்பி சொல்லுவான் தெரியுமா, உன்னை கல்லால் அடித்துக் கொள்ளுவேன் என்கிற பதில். அப்பையும் யாபத்தி என்னருமை தந்தையே உங்களுக்கு நான் அல்லாஹ்விடத்தில் மன்றாட்டம் செய்கிறேன் என்கிற அழகான ஒரு வார்த்தை பிரயோகம். மகனை அழைக்கிறாங்க எப்படி தெரியுமா, இன்றைக்கு நம்மட சமூகம் அழைப்பதை போன்று அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை அழைச்ச சம்பவத்தை அல்லாஹு தஆலா சொல்றான், யா புனை என்னருமை மகனே என் பாசமிகு மகனே. இது ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளை விவகாரத்தில் படிக்க வேண்டிய ஒரு அழகான வார்த்தை பிரயோகம் சொல்லுகிறார்கள். இதற்கு அல்லாஹ்வின் கட்டளை வந்துவிட்டது, கட்டளைக்கு செவிசாய்த்து விட்டோம் என்பது மட்டுமல்ல, தன் பிள்ளையுடைய மனதில் இடம் கிடைக்க வேண்டும் என்கிற அலாதியான உணர்வோடு பாசத்தோடு தான் அந்த கடமை நிறைவேற்றுவதற்கு துணைகிறார்கள். யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அது பஹுக்கு ஃபந்துர் மாதா தாரா, நான் கனவுதான் கண்டிருக்கிறேன். நேரடியாக வந்து அல்லாஹ்வின் புறத்தில் வகி நேரடியாக வரல, கனவில் காண்பது நபிமார்களுக்கு வகி. கனவை குறித்து தான் சொல்கிறார்கள், வகி என்கிற வார்த்தையை கூட சொல்லவில்லை. நான் கனவு கண்டிருக்கிறேன், கனவு கண்டிருக்கிறேன், உன்னை அறுத்து படியிட வேண்டும். வகி எனக்கு வந்தது என்று சொல்லவில்லை, வகி வந்தது என்று சொல்லவில்லை, மலக்கு வந்து சொன்னார் என்று சொல்லவில்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னிடத்திலே வேண்டிக் கொண்டார் என்று சொல்லவில்லை. நான் கனவு கண்டிருக்கிறேன், என்ன மகனே உன்னை அறுக்க வேண்டும். எப்படி விட்டுட்டு போனார், அழைத்தால் அழைப்பதற்கு பதிலளிக்க முடியாது யாரும், அந்த இடத்தில் விட்டுட்டு போய் இரண்டாவது விசிட் அறுக்கணும் என்கிற அனுமதியோடு வந்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் புறத்தில் பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு சோதனை, அந்த சோதனையில தான் வெற்றி அடைந்தார் அவர், வெற்றி அடைந்து விட்டார். இரண்டாவது சோதனை அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்களை பற்றி நிறைய நாம் பார்த்திருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இரண்டாவது விசிட்டா மூன்றாவது வருகிறார், மூன்றாவது வருகிறார். எதுக்கு தெரியுமா, மகனிடத்தில் வேலை வாங்குறதுக்கு வருகிறார். மூன்றாவது முறை அறுக்க வந்தவர் அல்லாஹு தஆலா அந்த அத்தாட்சியை அல்லாஹு தஆலா இன்றைக்கு வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஒரு குர்பானி என்கிற ஒரு கடமையின் ஊடாக அல்லாஹு தஆலா அதை மாற்றி அமைத்து அவர் அதிலிருந்து போறார். போனவர் என்ன செய்கிறார், மூன்றாவது முறை வருகிறார், மகனிடத்தில் இருக்கக்கூடிய மலையெல்லாம் உடைக்கணும், கல்லு உடைக்கணும், உடைத்து கஅபா செய்ய வேண்டும், கஅபா செய்ய வேண்டும். இன்றைக்கு பள்ளியில் சிரமதான வாங்கண்டா கூட எட்டி பார்த்துட்டு போறார்கள், வேலையா செய்றீங்க என்று கேட்டு ஓடக்கூடிய ஆட்கள். எப்போ பாரு பள்ளியை பற்றியே பேசுகிறார்கள் சொல்லக்கூடிய மக்கள், பள்ளிகளுடனான தொடர்புகள் இறுக்கங்கள் எங்களுக்கு மத்தியில் கலண்டு போயிருக்கிறது. கை நிறைய பணம் இருக்கும், பள்ளிகளுடைய வளர்ச்சிக்கு தர்மம் செய்யுங்கள் என்றால் கூட எண்ணி பார்த்து விட்டு பிச்சைக்காரனுக்கு போடுவதை விட குறைவாக தர்மம் செய்கின்ற சில நல்ல உள்ளங்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பொருளாதாரங்களை வளப்படுத்த வேண்டும். ஏன் சொல்லுகிறோம் என்றால் யோசித்து பாருங்கள், வருகிறார்கள், பாப்பாவும் மகனும் கல்லுடைக்கிறார்கள், பாப்பாவும் மகனும் பதாம குலைக்கிறார்கள், பாப்பா மகனும் ஃபவுண்டேஷன். யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய ஃபவுண்டேஷன் என்று கௌபாவுக்கு சென்றால் தெரியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பாக்ஸ் மட்டுமல்ல, அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பகுதி பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் போடப்படுகிறது. எனக்கு அல்லாஹ்வுக்கு துதி செய்கிற ஒரு ஆலயம் கட்டப்படுவதற்கு வாப்பாவும் மகனும் அந்த பாலைவனத்தில் தன்னந்தனியாக நின்று இன்றைக்கு தவாஃபுக்கு போறார்கள். கொஞ்சம் 38 டிகிரிக்கு மேல வெயில் அடிச்சாலே கண்டறிதில்லை என்று சொல்கிறார்கள், சூடு தாங்க முடியவில்லை என்கிறார்கள், கூலிங் கிளாஸ் வேணும் என்கிறார்கள். இன்றைக்கு வளர்ச்சி ஏசி பண்ணப்பட்டு வளர்ச்சி வேட்டால் குடிப்பேருக்கு குடிநீர் ஜம்சம் தண்ணி கூட குளிர்ச்சியாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலத்தில் கூட தவாப் செய்தவனுக்கு கலைக்குது என்று உட்கார்ந்திருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் அந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பதற்கு முடியாது என்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த சோதனை எது, கஅபாவை வாப்பாவும் மகனும் தன்னந்தனியாக கட்டுகிறார்கள். கட்டிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வாழ்க்கையில் உள்ள இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன தெரியுமா, தான் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலும் அங்கீகாரம் இருக்கிறதா என்பதை பரீட்சித்து பார்ப்பார்கள். யாருடைய அங்கீகாரம், அல்லாஹுடைய அங்கீகாரம் கிடைக்கிறா இல்லையா, அங்கீகாரத்துக்கான விண்ணப்பத்தை போடுவார்கள் அல்லாஹ்விடத்தில். யா அல்லாஹ் இதனை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த விண்ணப்பம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு செயற்பாட்டுக்கு பின்னாலும் வைக்கிறார்கள். அந்த விண்ணப்பம் தான் என்ன, கஅபாவை கட்டிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிற அழகான ஒரு வார்த்தை பிரயோகம். இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில் நிறைய கை நிறைய தர்மம் செய்தவர்கள் அல்லது ஹஜ்ஜுக்கு போனவர்கள் அல்லது உம்ராவுக்கு சென்றவர்கள் அல்லது தன் பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்கான செலவழிப்பவர்கள்
யாரிடத்திலும் இன்றைக்கு குறைவாக இருக்கிற ஒரு பகுதிதான் நாம் மீட்டி பார்ப்பது. இபாதத்தை அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டானா இல்லையா என்கிற மீட்டி பார்க்கிறதல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல அந்த மீட்டி பார்த்தல் இருந்தது. எந்த மீட்டி பார்த்தல் தெரியுமா? யா அல்லாஹ், கஅபாவை கட்டிவிட்டோம், தன்னந்தனியாக வாப்பாவும் மகனும் கஷ்டப்பட்டு இந்த ஆலயத்தை கட்டிவிட்டோம், இதற்கு பிறகு ஒன்றுமே இல்லை என்று ஓடவில்லை. அல்லாஹ்விடத்தில் கட்டிவிட்டு கேட்கிறார்கள், யா அல்லாஹ் ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் உனக்காக வேண்டிய ஒரு ஆலயத்தை நாம் கட்டியிருக்கிறோம், யா அல்லாஹ் இதை நீ பொருந்திக் கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் ஒரு பொருத்தப்பாடு. பள்ளிக்கு காணி கொடுத்து விட்டால் சொர்க்கம் கையில் கிடைத்ததை போன்று இன்றைக்கு பேசித் தருகின்ற சமூகம் நாங்கள் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே. பள்ளிக்கு சந்தா கொடுத்து விட்டு நாம் இவ்வளவு கொடுக்கிறேன் என்று வீதி வீதாக பேசித் தருகிற சமூகம், கஅபாவை கட்டிவிட்டு அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் ஆலயத்தை கட்டிவிட்டோம், உன் கட்டளை நிறைவேற்றப்பட்டு விட்டது, ரப்பனா தகப்பல் மின்னா, எங்களை நீ பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று மட்டும் விட்டால் பரவாயில்லை, தொடர்ந்து கேட்கிறார்கள். என்னதுவா தெரியுமா? வஜ்அல்னா முஸ்லிமைன லக வ மின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிள்ளை இதோ இஸ்மாயில் இருக்கிறார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் என்னுடைய பரம்பரையும் யா அல்லாஹ் இந்த இஸ்லாத்திலே வாழ வைத்து மரணிக்க செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் ஒரு மன்றாட்டம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, பிள்ளைகள் பெற்றெடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் யோசித்து பாருங்கள், ஒரு நாள் சுஜூதில் யா அல்லாஹ் உனக்காக வேண்டி எனக்கு நீ அன்பளிப்பாக தந்தாயே, இந்த குழந்தையை அல்லாஹ் மரணிக்கிற வரைக்கும் இஸ்லாத்தில் யா அல்லாஹ் அலையனுடைய பரம்பரை முழுவதும் இஸ்லாத்தில் வாழ வைப்பாயாக என்று எத்தனை விடுத்தும் எங்களுக்கு மத்தியில் மன்றாட்டம். அன்பு இஸ்லாமியர்களே, இஸ்மாயில் இஸ்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்றில் நாம் பெற வேண்டிய மிக பிரதானமான அம்சம், மூன்றாவது முறை வந்து கஅபாவை கட்டிவிட்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி விட்டு போகிறார்கள், நான்காவது முறை வயோதிபத்தை அடைந்த மகனையும் பரீட்சித்து பார்க்கிறார்கள், நான்காவது முறை தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன் பிரச்சனைகளை தட்டி கேட்க கூடாது என்று பேசுகிற சமூகம் நாங்கள், இறக்கு மேல் வளர்ந்தால் தோளுக்கு மேல் வளர்ந்தால் திருமணம் முடித்து வேறாகிவிட்டால் அல்லது ஏல் படித்து விட்டால் பட்டம் பதவி எடுத்து விட்டால் அந்த பிள்ளைகளுக்கு வாப்பாமார்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்கிற எழுதப்படாத விதியில் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. என்றால் மகண்ட உழைப்புல வாப்பா வாழ்றாராம், மகனுடைய சம்பாத்தியத்தில் வாப்பா வாழுகிறாராம், மகனுடைய பொருளாதாரத்தில் குடும்பம் நடைபெறுகிறதாம். ஆனால் மகன் என்ன சொன்னாலும் வாயில் கை வைத்துக் கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வாப்பாமார்களுக்கு ஒரு பாடம் இந்த வரலாறில் இருக்கிறது. என்ன? மகனுடைய குடும்ப வாழ்க்கையை பரீட்சித்து பார்க்கிறார்கள். குடும்ப வாழ்க்கையில் அவனுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த துணைவி பொருத்தமானவரா இல்லையா என்று பரீட்சித்து பார்க்கிறார்கள். பொருத்தமில்லை என்கிற போது தலாக் விடும்படி மகனுக்கு உத்தரவு பிறப்பித்துட்டு செல்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, வேற்று மதமாக இருந்தாலும் அதுதான் வேண்டும் என்று ஒத்தைக்கால நிற்கக்கூடிய வாலிபர்களை பெற்ற வாப்பாமார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லது ஈமானையும் இஸ்லாத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுக்காமல், ஈமானையும் இஸ்லாத்தையும் கொடுக்காமல் வெறுமனே எங்களுக்கு முன்னால் பாவத்தின் பக்கமும் அனாச்சாரத்தின் பக்கம் பிழையின் பக்கம் நெறிமுறைகளின் பக்கமும் இந்த சமூகத்துக்கு வழிகாட்டுகின்ற ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு இரும்படி கொடுக்கின்ற வரலாற்று சம்பவம் தான் இஸ்மாயில் அலி இஸ்லாத்துடைய அந்த தலாக் சம்பவம் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்புக்கு இஸ்லாமியர்களே, இந்த நான்கு முறையும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து விட்டு செல்கிறார்கள். அல்லாஹு தாலா இந்த தியாகத்துக்கு கொடுத்த சிறப்பின தெரியுமா? இந்த தியாகத்துக்கு கொடுத்த சிறப்பின தெரியுமா? கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக அந்த மக்கா நகரத்தில் வாழுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த தூதரை ஞாபகப்படுத்த கஅபாவுக்கு ஒரு இடத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை, மஸ்ஜித் நபவி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றாக ஞாபகப்படுத்த நான்கு முறை வந்து போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா கஅபாவில் கொடுத்த சிறப்பின தெரியுமா? மகாமு இப்ராஹிம முஸல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடத்தில் நீங்கள் தொழுங்கள் என்கிற ஒரு ஷரீஅத் எனக்கும் உங்களுக்கும் பாடம் புகுத்தப்பட்டிருக்கிறது. ஓடுகிற போது ஹிஜ்ர இஸ்மாயில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திடம் என் கண்ணுக்கு முன்னால் பார்த்து கொண்டு ஓடுவோம், தண்ணி குடிக்கிறோமா? அந்த குடும்பத்துடைய தியாகம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை ஞாபகத்துக்கு வருகிறது. தொங்கோட்டமா அந்த குடும்பத்தின் வரலாறு ஞாபகத்துக்கு வருகிறது. இங்கு எங்கேயாவது ஒரு இடத்தில் ரசூலுல்லாவை ஞாபகப்படுத்துகிற இடம் அன்புக்கு இஸ்லாமியர்கள் யோசித்து பாருங்கள். நான்கு முறையும் நான்கு தியாகங்களோடு வந்து விட்டு சென்றார்கள். நான்கு முறையும் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு செவிசாய்த்து வருகிறார்கள். நான்கு முறையும் தான் எந்த வேலைப்பளு பிஸியில் இருந்தார்களோ, சாதாரண தொலைவில் அல்ல, ஜெருசலத்திலிருந்து வருகிறார்கள், பலஸ்தீனத்திலிருந்து. எதில் வருகிறார்கள்? விசா போட்டு ஃப்ளைட் எல்லாம் கிடையாது, அன்றைக்கு இருந்த ஒன்று கால்நடையோடு வந்திருக்க வேண்டும், அல்லது நடைபாதையில் வந்திருக்க வேண்டும், அல்லது இருக்கக்கூடிய அன்றைக்கு இருந்த ஒரு ஒட்டகம் அல்லது ஏதோ குதிரையில் வந்திருக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களை யோசித்து பாருங்கள், சாதாரண பயணம் கிடையாது, பயணமே ஒரு நரகத்தை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு கஷ்டம்.
வருகிற போது இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் இடையில ஹோட்டல் இல்லையா என்று யோசிக்கிற நாங்கள், கூலி ஸ்போர்ட் இல்லையா என்று யோசிக்கக்கூடிய நாங்கள், பஸ் விட்டு இறங்கி விட்டால் கூலி ஸ்போர்ட்டை நோக்கி ஓடுகிற சமூகம் நாங்கள், அதுவும் ஏசி பஸ்ஸில் வந்து இறங்கி விட்டு கூலி ஸ்போர்ட் தேடுகிற சமூகம் நாங்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களை யோசித்து பாருங்கள், இவ்வளவு பெரிய தியாகத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அதுவும் ஒவ்வொரு வருடமும் ஞாபகப்படுத்தி பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா அற்புதமாக தந்திருக்கிறான் என்றால் அந்த வரலாறுகளை நாங்கள் பேசிவிட்டு போவதற்கோ அல்லது கேட்டுவிட்டு ரசித்து விட்டு செல்வதற்கோ அல்ல, அந்த வரலாற்றில் நாம் பெறுகின்ற மிக முக்கியமான பாடங்கள் நிறைய இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாடம் நான் நீங்களும் பெற வேண்டும். இவ்வளவெல்லாம் சிறப்பித்து அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வத்தாலாவும் அது மட்டுமல்ல தன்னுடைய நண்பர் என்று அல்லாஹு தஆலா உத்தரவாதப்படுத்தியிருக்கிறான். அந்த உத்தரவாதத்தையும் தாண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் மிகப்பெரிய இடத்தை கொடுக்கிறான். அதாவது சிறு வயதில் மரணிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுப்பாளியாக இருப்பார்கள் சொர்க்கத்தில். அப்படி சிறப்பிக்கப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாளை மறுமையில் முதலாவதாக ஆடை அணிவிக்கப்படுபவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறப்பிக்கப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னவர்களிடத்தில் நான் நீங்களும் ஓடுவோம் இருக்கு தெரியுமா, எங்களுக்கு கொஞ்சம் மன்றாட்டம் செய்யுங்கள், ரப்பிடத்தில் எங்களுக்காக வேண்டி கேளுங்கள், அந்த ரப்பிடத்திலே நீங்கள் அல்லாஹ்வுடைய ஹலீல் என்று திருமறை குர்ஆனில் உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள், எங்களுக்கும் கொஞ்சம் ரப்பிடத்தில் கேட்டு எங்களுக்கு இமோஷனத்தை பெற்று தாருங்கள் என்று வசீலாவுக்கு ஓடுவோம். ஓடுகிற போது சொல்வார்கள் என்ன தெரியுமா, இன்றைய நாள் அல்லாஹு தஆலா அதிகமாக கோபப்படுகிற நாள், இன்றைய நாளுக்கு பிறகு அல்லாஹு தஆலா கோபப்பட மாட்டான். இன்றைக்கு அல்லாஹு தஆலா கோபத்தோடு இருப்பதை போன்று இதற்கு முன்பு அல்லாஹு தஆலா கோபத்தோடு இருந்தது கிடையாது. இன்றைய நாள் நான் பயப்படுகிறேன், இந்த நாள் நான் பயப்படுகிறேன். எதற்கு தெரியுமா பயப்படுகிறேன், நான் பூமியில் வாழுகிற போது மூன்று பொய் சொல்லிவிட்டேன். சுப்ஹானல்லாஹ், எத்தனை பொய், மூன்று பொய். எங்களுடைய வயசுக்கில் எத்தனை பொய் சொல்லியிருப்போம்னு யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கும் 3000 பொய்கள், ஒரு நாளைக்கும் லட்சக்கணக்கான பொய்கள் பட்டியல் போட்டு பாருங்கள். பிள்ளையிடத்தில் 1000 பொய், மனைவிடத்தில் 1000 பொய், வியாபாரத்தில் 1000 பொய், பிஸ்னஸ் கொடுக்கல் வாங்கலில் 1000 பொய்கள். பயணிக்கிற போது எங்களுக்கு மத்தியில் சில நேரம் பொய்யே கிரியேட் பண்ணி பேசிக்கொண்டிருக்கிற தொழிலாக மாற்றியிருக்கக்கூடிய ஏராளமானவர்கள். அல்லாஹுடைய ஹலீல் என்றால் அல்லாஹு தஆலா மில்லத்தை இப்ராஹிம் என்று சிறப்பித்தான், மகாம் இப்ராஹிம முசல்லா என்று அல்லாஹு தஆலா சொன்னான், ஆடை அணிவிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள், சொர்க்கத்தில் சிறுவர்களோடு இருப்பார்கள் என்று சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறுமையில் சொல்வார்கள் தெரியுமா, இன்றைய நாள் அல்லாஹ்வுடைய கோபம் நிறைந்த நாள், இந்த நாளில் நான் பயப்படுகிறேன், மூன்று பொய் பூமியில் வாழுகிற போது சொன்னேன், அந்த மூன்று பொய்க்கும் அல்லாஹு தஆலா அன்றைக்கு என்னை பிடித்து விடுவானோ மன்னிப்பானோ என்று எனக்கு தெரியாது என்று அங்கலாக்கிறார்கள். அன்புக்கும் பெருமைப்புக்கும் இஸ்லாமியர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிற போது சித்தீக்கன் உண்மையாளராக இருந்தார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சில நேரம் மனிதன் என்ற அடிப்படையில் தவறுதல் வரும், அவர் குறிப்பாக எண்ணி சொல்கிறார் மூணு போய் சொன்னோம் என்று. நம்மளால் சொல்ல முடியுமா அன்புக்கு இஸ்லாமியர்களே, சொல்ல முடியுமா என்று யோசித்து பாருங்கள், முடியாது. அந்தளவுக்கு பலகீனமான மனிதர்களாக இந்த பூமியில் நான் நீங்களும் நடமாடி கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் அல்லாஹு தஆலாவுடைய பிடி எனக்கும் உங்களுக்கும் வந்துவிட்டால் தப்பிப்போமா என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. ஒரு இறை விசுவாசியை பொறுத்த வரைக்கும் சில வரலாறுகளை படிக்கிற போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், நக்குஸ் அலைக அஹ்சன் அல் கசஸ், நாம் உங்களுக்கு சொல்லுகின்ற அழகான வரலாறுகள் இருக்கிறது, அந்த வரலாறுகளில் நீங்கள் பெற வேண்டிய படிப்பு என்ன தெரியுமா, அந்த வரலாறுகள் எல்லாம் நாம் சொல்லுகிற வரலாறுகள் எல்லாம் உண்மைப்படுத்துகிற வரலாறுகள், நாம் சொல்லுகிற வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு படிப்பினை சொல்கிற வரலாறு, நாம் சொல்லுகிற வரலாறுகள் எல்லாம் இட்டுக்கட்டுகள் கிடையாது, நாம் சொல்லுகிற வரலாறுகள் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகிற வரலாறுகள், நாம் சொல்லுகிற வரலாறுகள் எங்களிடத்தில் நீங்கள் மீட்டிக் கொண்டு வரப்படுவீர்கள் என்பதை உறுதிப்படுத்துகிற வரலாறுகள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு தஆலா மீட்டி எடுக்கிற அந்த நாள், அந்த மறுமையுடைய நாளில் நான் நீங்களும் தப்பித்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நிறைய தியாகங்கள், அந்த தியாகங்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய நிறைய முக்கியத்துவங்கள், இவ்வளவெல்லாம் தியாகம் செய்துதான் அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹலீல் என்கிற உத்தரவாதம், சோதனையில் வெற்றியடைந்து விட்டார் என்கிற உத்தரவாதம், சொர்க்கத்தை கொண்டு ஒரு உத்தரவாதம் என்றெல்லாம் நிறைய உத்தரவாதங்களை பார்க்கிறோம் என்றால் எனக்கு உங்களுக்கும் எந்த உத்தரவாதம் இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை. அல்லாஹு தஆலா உத்தரவாதம் என்று சில பண்புகளை சொல்லியிருக்கிறான், அந்த பண்புகள் எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டுமாக, குறிப்பாக வாதல்லாஹுல்லதீன் ஆமனு மின்கும் வ அமிலுஸ்ஸாலிஹாத், இந்த இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா அளிக்கக்கூடிய மிக முக்கியமான வாக்குறுதி என்ன தெரியுமா,
உங்களுக்கு மத்தியில் ஈமானும் அமலு சாலையும் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹு தாலா உங்களை சொர்க்கத்துக்குரியவர்களாக மாற்றுவேன் என்கிற உத்தரவாதத்தை தருகிறான். ஈமானும் அமலு சாலையும் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் என்றால் என்னுடைய பாதுகாப்பு உங்களுக்கு நிச்சயம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். ஈமானும் அமலு சாலையும் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய இரக்கம் உங்களுக்கு உரித்தாக்கப்படும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். ஈமானும் அமலு சாலையும் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் என்று சொன்னால் சொர்க்கம் உங்களுக்கு உறுதிப்படுத்தப்படும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். ஈமானும் அமலு சாலையும் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் என்றால் நீங்கள் நஷ்டமடைந்த மக்களாக மாற மாட்டீர்கள். ஈமானும் அமலு சாலையும் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹுக்கு சுபஹானஹு வத்தஆலா கீழ்த்தரமான படைப்பு என்று வர்ணிக்கக்கூடிய அந்த படைப்பிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டு விமோசனம் அடைவீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் என்றால் அந்த விமோசனத்தை அடையக்கூடிய மக்களாக நான் நீங்களும் மாற வேண்டும். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள்பாலிக்க போதுமானவன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.